நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின் எல்லாருமே தான் போச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சிங்கர் அனுராதா ஸ்ரீராம் அவர்களை பற்றி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வணக்கம் எவ்ரிபடி, திஸ் இஸ் அனுராதா ஸ்ரீராம் ஹியர். புட்டை திறப்பது கையாலே, நல்ல மனம் திறப்பது மதியாலே. அனுராதா ஸ்ரீராம் அவர்களை இதுவரைக்கும் பல மொழிகள்ல பாடி நம்ம பாத்திருக்கோம், நிறைய ரியாலிட்டி ஷோல பாத்திருக்கோம். குறிப்பா சூப்பர் சிங்கர்ல ஒன் ஆஃப் த ஜட்ஜா கலக்கிட்டு வராங்க. கருத்து கண்ணம்மா அப்படின்ற பெயரையும் வாங்கியிருக்காங்க. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்குமே பல பேருக்கும் இவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே அன்பானவங்க, ரொம்ப ரொம்ப அறிவானவங்க. சினிமா பாடல் பாடணும்ன்ற ஆசையே இல்லாம வந்த இவங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 12-13 லாங்குவேஜ்ல 5000-க்கும் மேற்பட்ட சினிமா பாடல்கள் பாடியிருக்காங்க. கலை மாமணி விருது, பிலிம் ஃபேர் அவார்ட், சத்யபாமா இன்ஸ்டிடியூட்ல பாத்தீங்கன்னா இவங்க கௌரவ டாக்டர் பட்டமும் வாங்கியிருக்காங்க. 1000 பக்தி பாடல்கள், 10 ரியாலிட்டி ஷோ, இப்படி இப்ப வரைக்குமே கலக்கிட்டு வராங்க. குறிப்பா இவங்களுடைய நிறைய பாடல்கள் இப்ப வரைக்கும் நிறைய பேருடைய காலர் டூனாவும் இருக்கு. இதுல இப்ப வரைக்கும் பல பேராலும் ரொம்பவே திரும்ப திரும்ப பாடப்படுற ஒரே பாடல் என்னதுன்னா, நிலவை கொண்டு வா, அன்பென்ற மழையிலே, கருப்பு தான் எனக்கு பிடித்த கலரு, இது போல பாடல்களை இவங்க பாடி அசைத்திருக்காங்க. அனுராதா அவர்கள் யாரு, அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்கன்ற ஸ்டோரியே செம்மையான ஸ்டோரி தான். அனுராதா அவர்கள் July 9, 1970 சென்னையில தாங்க பிறந்திருக்காங்க. அதுவும் KK நகர்ல தான் பிறந்திருக்காங்களாம். அப்பா மீனாட்சி சுந்தரம் மோகன், இவர் பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மேகசின்ல ஒர்க் பண்ணிருக்காரு. அம்மா ரேணுகா தேவியும் நமக்கு ரொம்பவே பரிச்சயமானவங்க தான். ஆனா இது வரைக்கும் இவங்க தான் இவங்களுடைய அம்மான்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு இப்பதான் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிருக்காங்க அனுராதா அவர்கள். ஆமாங்க, அனுராதா அவர்களுடைய அம்மாவும் சிங்கர் தானா. கிட்டத்தட்ட 400 பாடல்களை அவங்க பாடியிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாம மலையாளத்திலயும் பாடியிருக்காங்க. அங்க KJ யேசுதாஸ் அவர்களுக்கு இவங்க தான் தமிழ் கத்து தராங்களாம். இவங்களுடைய முக்கியமான பாடல் எதுனா, கந்தன் கருணை படத்துல இருந்து அருள்முருகா, இந்த பாடல் தான் இவங்க பாடியிருக்காங்க. இவங்க சிங்கர் அப்படின்ற விஷயமே இவங்க வளர்ந்து சிங்கர் ஆனதுக்கு அப்புறம் தான் அனுராதா அவர்களுக்கே தெரியுமா. ஏன்னா அனுராதா அவர்கள் பிறந்தப்பதான் இவங்க அம்மா சிங்கிங் பண்றதே விட்டாங்களாம். அதாவது இங்க இருக்க தாய்மார்கள் பல பேரும் தன்னுடைய குழந்தைகளுக்காக ஒவ்வொரு விஷயங்களை தியாகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்னுடைய அம்மா என்னுடைய வாழ்க்கைக்காக அவங்களுடைய கெரியரையே தொலைச்சிட்டாங்க. ஆனா என்ன, MS சுப்புலட்சுமி அவர்கள் மாதிரி வரணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அதனாலவே என்னவோ, நான் பேசுறதுக்கு முன்னாடியே 1.5 வயசுலயே நான் பாட ஆரம்பிச்சிட்டேன்ட்டு எங்க அப்பா பல முறை சொல்லிட்டு இருப்பாரு. இப்படி இனிக்க இனிக்க அவங்களுடைய மலரும் நினைவுகளை நமக்காக ஷேர் பண்ணிருக்காங்க. இவங்க 12 வயசு இருக்கும் போது நிறைய மேடை கச்சேரிகள் எல்லாம் பாடியிருக்காங்களாம். இவங்க ஒரு கிளாசிக்கல் அண்ட் இந்துஸ்தானி சிங்கர்னு கூட. இவங்க அம்மா இவங்களுக்கு கிளாசிக்கல் கத்து தரணுமேன்ற ஒரு காரணத்துக்காக தஞ்சாவூர்ல இருக்க SA கல்யாணராமன் அவர்கள் கிட்ட 6 வயசு இருக்கும் போது சேர்த்து விட்டாங்களாம். அப்ப பாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க தானாம், இப்ப வரைக்கும் தொடர்ந்து பாடிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அப்பா அம்மா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே, ஆனா ஹஸ்பண்ட் ரொம்ப ரேரா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இவங்களுடைய கணவரும் இவங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவான கணவரா கிடைச்சிருக்காங்க. ஆமாங்க, இவங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா கோவையில இருக்க ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து சென்னையில இருக்க பத்ம சேஷாத்ரி ஸ்கூல்ல தான் இவங்க அவங்களுடைய ஸ்கூலிங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அங்க படிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் டாக்டர் ஆயிருக்காங்களாம், நிறைய பேர் மியூசிக்கல் டைரக்டர் ஆயிருக்காங்களாம், இது வேணாலும் ஆயிருக்காங்களாம். ஆனா ஒரு டாக்டர் இவங்கள அப்ப ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்து, நாங்க ஒரே நேரத்துல ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணா ஒரு ஆளுடைய உயிரை தான் காப்பாத்த முடியும், ஆனா உங்களுடைய பாடல் மூலமா ஒரே நேரத்துல 1000 நோயாளிகளை காப்பாத்த முடியும், அதனால நீங்க வருங்காலத்துல ஒரு பெரிய சிங்கர் ஆகணும்ட்டு அங்கிருந்த ஒரு டாக்டர் இவங்கள பாராட்டினாங்களாம். இங்க ஸ்கூல் முடிச்சதை தொடர்ந்து சென்னை குயின் மேரிஸ்ல மியூசிக்கல்ல பாத்தீங்கன்னா UG கோல்டு மெடலிஸ்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் PG பண்றதுக்காக US போயிருக்காங்க. அதுவும் US யூனிவர்சிட்டியே இவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. USAல இருக்க வெஸ்லேயன் யூனிவர்சிட்டியில தான் இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. அங்க போய் படிக்கும் போதுதான் இவங்களுடைய காதல் கணவரை மீட் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, அங்க அவரு PhD படிச்சிட்டு இருக்காரு, அவருடைய நேம் தான் ஸ்ரீராம். இவங்க ரெண்டு பேரும் லவ் ஆகி திருமணம் ஆகி, அதுவும் பேரண்ட்ஸோட சம்மதத்தோட தான் திருமணமும் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க.
ஜெயந்த் அண்ட் லோகேஷ். அங்க படிக்கும் போதே வித்தியாசமான இசையெல்லாம் கத்துக்கணும்னு நினைச்சு அங்க இருக்க ஒரு ப்ரொஃபஸரான ரிஸ்லி மியா அப்படின்றவங்க கிட்ட ஒபேரா இசையும் ஜாஸ் இசையும் கத்துக்கிட்டாங்களாம். இவங்க யூஎஸ்ஏல இருக்கும் போதே நிறைய ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்களாம், அதாவது ஓன் ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்களாம். அப்படி பண்ணும் போது இங்க இந்தியாவுக்கு அனுப்புறாங்களாம். அந்த நேரத்துலதான் இவங்களுடைய ஃப்ரெண்டான ஸ்ரீதர் அந்த ஒரு ரெக்கார்டிங் எடுத்துட்டு போய் ஏஆர் ரகுமான் கிட்ட கொடுத்திருக்காரு. அப்பதான் ஏஆர் ரகுமான் அவர்கள் இவங்க யாரு, இவங்க இந்தியா வர முடியுமா அப்படிலாம் கேட்டு பாம்பே படத்துல கோரஸ் பாடல் பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அதே நேரத்துல அங்கதான் ஏஆர் ரகுமான் அவர்கள் இவங்களுக்கு கான்பிடென்ட்டும் கொடுத்தாராம். நிறைய டைம் டேக் டேக்னு சொல்லும் போதே அவர் ரெக்கார்ட் பண்ணி முடிப்பாராம். 40 பேர் முன்னாடி இவங்களால பாடவே முடியாதான் பிளாங்க் ஆயிடுவாங்களாம். இல்ல உங்களால முடியும் முடியும் நிறைய டைம் சொல்லிருக்காரு. அதனாலதான் அடுத்தடுத்து தேவா அவர்கள், வித்யாசேகர் அவர்கள் இவங்களோட இசையில நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. குறிப்பா தேவா அவர்களோட இசையில மட்டுமே இவங்க பல பாடல்களை பாடியிருக்காங்களாம். இவங்க சினிமா சாங் பாட இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா ராஜா சார் தானாங்க. ஏன்னா இவங்க வந்து ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, வீட்டுல எந்த ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரும் இல்லாதப்பவும் சரி, சினிமா பாடலே கத்துக்க கூடாதுன்னு நினைச்ச சமயத்துல கூட ராஜா சாரோடைய பாடல்களை நிறைய டைம் கேட்டு கேட்டு பாடுவாங்களாம். அதாவது டிவில போடும் போது பாத்து பாத்து பாடுவாங்களாம். அப்படி இல்லன்னா நான் எங்கேயாவது பாடுறத அவர் பாத்துட்டு வெரி குட்மா அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாங்க. ராஜா சார் வெரி குட் சொல்லணும்ன்ற காரணத்துக்காக தான் அவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வந்திருக்காங்க. ஏ ரகுமான் அவர்களோட இசையில பாம்பே படத்துல ஃபர்ஸ்ட் டைம் பாடினதுக்கு அப்புறமா இவங்க இந்திரா படத்துல சோலோ சிங்கிங் மூலமா ஒரு சிங்கர் அறிமுகம் ஆயிருக்காங்க. அதுவும் அச்சம் அச்சம் இந்த சாங் தான் அவங்க பாடியிருக்காங்க. நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம் இவங்க விஜய் டிவில நிறைய ஷோ வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா பொதுகையில பாத்தீங்கன்னா 150 எபிசோட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாடல் ஷோல பண்ணிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்களோட சென்னை கலன்ற ஒரு கேசட் 3,00,000 பேரால வாங்கப்பட்டுதாம். ஜல்லிக்கட்டுக்காக இவங்க ஓனா பாடலும் எழுதியிருக்காங்க, பாடலும் பாடியிருக்காங்க. சென்னை பிளட் அப்போ இவங்க நிறைய மக்களை நேரடியா மீட் பண்ணி அங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு 12 இருக்கும் போது இவங்க ஒரு கச்சேரியை எட்டயபுரத்துல பண்ணாங்களாம். அந்த நேரத்துல இவங்களுடைய பாடலை கேட்டு நிறைய மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சாங்க. அதை தொடர்ந்து 2 அப்புறம் எந்த ஒரு கச்சேரியுமே பண்ண முடியாத அளவுக்கு இவங்களுடைய பாடல் எல்லார் மனசுலயும் நீங்க அதை இடம் பிடிச்சதாம். இவங்களும் இவங்களுடைய கணவரும் சேர்ந்து 5-star மூவியோட மியூசிக் டைரக்டராவும் மாறியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் இவங்களுடைய கணவரும் இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 20 மேடை கச்சேரி பண்றாங்களாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.